நம்ம இந்த காணொலியில் கூட்டல் கணக்கை சில யுக்திகளை கொண்டு மனக்கணக்கில் எப்படி எளிமையாக கூட்டலான்னு பார்க்க போகிறோம் இப்போ இங்கே முந்நூற்று ஐம்பத்தி ஐந்து நானூற்று எண்பது இரண்டு எண்கள் இருக்குது இது இரண்டையும் நம்ம கூட்டலாம் ம் இங்கே கூட்டல் குறுக்கி இடதுபுறம் இருக்கக்கூடிய எண்ணெய் நான் மஞ்சள் நிறத்துலையும் வலது புறம் இருக்கக்கூடிய எண்ணெய் கருஞ்சிவப்பு நிறத்துலையும் விடைய வெள்ளை நிறத்துலையும் எழுத போகிறோம் ம் இதை செய்கிறதுக்கு நீங்கள் முதல்ல ஒரு காகிதத்தை எடுத்து அதில் ஒன்று கீழே ஒன்றுன்னு எழுதி அப்படியே கூட்டுவீங்க அப்படித்தானே ஆனால் நாம் இங்கே அப்படி கூட்ட போகிறது இல்லை அப்போது இதை காகிதத்தின் துணை இல்லாமல் எப்படி கூட்டலான்னு யோசிங்க பார்ப்போம் ம் நம்ம எந்த எண்களை கூட்டினாலும் கழிச்சாலும் அதில் ஒரு எண் எளிமையாக இருக்கும் இங்கே நானூற்று எண்பது இருக்குது இல்லையா இது ஐநூறை விட கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்போ நானூற்று எண்பத கிட்டத்தட்ட ஐநூறுன்னு சொல்லலாம் இல்லையா இந்த நானூற்று எண்பதோட இருபதை கூட்டினோம்னா எவ்வளோ கிடைக்கும் ஐநூறு கிடைக்கும் இந்த நானூற்று எண்பதோட இருபதை கூட்டணும்னா முந்நூற்றி ஐம்பத்தி இருந்து இருபதை கழிக்கணும் அதாவது முந்நூற்று ஐம்பத்தி ஐம்பதுல இருந்து இருபதை கழித்து அந்த இருபதை நானூற்று எண்பதோட கூட்டணும் நம்ம அதை செய்யலாமா சரி வாங்க முந்நூற்றி ஐம்பத்தி ஐந்து கூட்டல் நானூற்று எண்பது சமம் முந்நூற்றி ஐம்பத்தி ஐந்தில் இருந்து இருபதை கழித்தா முந்நூற்று முப்பத்தி ஐந்து நமக்கு கிடைக்கும் ம் இங்கே எழுதிக்கலாம் முந்நூற்று முப்பத்தி ஐந்து முந்நூற்றி ஐம்பத்தி ஐந்தில் இருந்து கழித்த இருபதை நானூற்று எண்பது கூட கூட்டிக்கலாம் ம் நாநூற்று எண்பது கூட்டல் இருபது ஐநூறு ஐநூறுன்னு இங்கே எழுதிக்கலாம் நாம் ஏன் இப்படி இருபதை கழித்து கூட்டணும்னா இந்த நானூற்று எண்பதை ஐநூறாக மாத்துறதுக்கு தான் புரிஞ்சுதா நானூற்று எண்பதை ஐநூறாக மாற்ற இருபதை நாம் கூட்டணும் அந்த இருபதை முந்நூற்றி ஐம்பத்தி ஐந்துலருந்து கழித்து முந்நூற்று முப்பத்தி ஐந்துன்னு எழுதணும் இல்லையா இப்போது இந்த கணக்கை எளிமையை கூட்டலாம் முந்நூற்று முப்பத்தி ஐந்து கூட்டல் ஐநூறு இதை எளிமையாக கூட்ட முந்நூறையும் ஐநூறையும் முதல்ல நாம் கூட்டணும் முந்நூறு கூட்டல் ஐநூறு எண்ணூறு இப்போ மீதி எவ்வளவு இருக்குது மீதி முப்பத்தி ஐந்து இருக்குது அப்போது எண்ணூறு கூட்டல் முப்பத்தைந்து எவ்வளோ எண்ணூற்று முப்பத்தி ஐந்து இங்கே நாம இதை எப்படி செஞ்சோம்னு ஒரு முறை பார்க்கலாமா வாங்க இந்த முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்துலருந்து இருபதை எடுத்து இந்த நானூற்று எண்பது கூட கூட்டிட்டோம் அதாவது முந்நூற்றி ஐம்பத்தி ஐந்தை முந்நூற்று முப்பத்தி ஐந்து கூட்டல் இருபதுன்னு பிரிச்சிட்டோம் அதை எழுதலாமா முந்நூற்று ஐம்பத்தி ஐந்த முந்நூற்று முப்பத்தி ஐந்து கூட்டல் இருபதுன்னு பிரித்து எழுதிக்கலாம் இந்த இருபதை நானூற்று எண்பது கூட கூட்டணும் அடைப்பு குறிக்குள்ள முந்நூற்று முப்பத்தி ஐந்து கூட்டல் இருபது கூட்டல் நானூற்று எண்பது அடுத்தபடியை நம்ம எழுதலாம் சமம் முந்நூற்று முப்பத்தி ஐந்து கூட்டல் இருபது கூட்டல் நானூற்று எண்பது இப்போ முந்நூற்று முப்பத்தி ஐந்து கூட்டல் இருபதுக்கு பதிலாக இருபது கூட்டல் நானூற்று எண்பதுன்னு அடைப்புக்குறிக்குள்ளே எழுதிக்கலாம் இப்போது அடைப்புக்குரிய முதலில் நம்ம கூட்டிக்கலாம் சமம் முந்நூற்று முப்பத்தி ஐந்து கூட்டல் அப்போது இருபது கூட்டல் நானூற்று எண்பது ஐநூறு இப்போது இந்த இரண்டையும் நம்ம கூட்டலாம் ம் முந்நூற்று முப்பத்தி ஐந்து கூட்டல் ஐநூறு எண்ணூற்று முப்பத்து ஐந்து நாம் எப்படி செஞ்சோம்னு ஒவ்வொரு படியாக பார்க்கலாம் ம் நாம் இந்த முந்நூற்று ஐம்பத்தி ஐந்துலேருந்து இருபதை எடுத்து நானூற்று எண்பதோட கூட்டி ஐநூறு ஆக்கணும் இல்லையா சரி நாம் வேறு எடுத்துக்காட்ட பார்க்கலாம் இங்கே பதினெட்டு கூட்டல் எழுநூற்று நான்கு இதை எப்படி எளிமையாக கூட்டலாம் யோசிங்க பார்ப்போம் இந்த எழுநூற்று நாலு கிட்டத்தட்ட எழுநூறு கிட்ட இருக்கா அப்போது பதினெட்டு அப்படியே எழுதிக்கலாம் ஆ பதினெட்டு கூட்டல் இந்த எழுநூற்று நால எழுநூறு கூட்டல் நாலுன்னு பிரித்து எழுதலாமா அப்போது நான்கு கூட்டல் எழுநூறுன்னு எழுதிக்கலாம் இப்போ இந்த நாளை இந்த பதினெட்டு கூட கூட்டிக்கலாம் அப்போ எப்படி எழுதலாம் பதினெட்டு கூட்டல் நான்கு கூட்டல் எழுநூறு இப்போது பதினெட்டு கூட்டல் நான்குக்கு அடைப்புக்குரிய போட்டுக்கலாமா பதினெட்டு கூட்டல் நான்கு இருபத்தி ரெண்டு ஆ சரியாக சொன்னீங்க கூட்டல் எழுநூறு இப்போ இதை எளிமையாக கூட்டலாம் தானே பாருங்க இந்த சமன்பாட்டுக்கு முன்னாடி சமம்னு போட்டுக்கலாம் இருபத்தி இரண்டு கூட்டல் எழுநூறு என்ன சரியாக சொன்னீங்க எழுநூற்று இருபத்தி இரண்டு இப்போ நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது நாம இந்த கணக்கை மனக்கணக்கில் எப்படி எளிமையாக கூட்டாமல் ஏன் இப்படி ஒவ்வொரு படியாக செஞ்சோம்னு தானே யோசிக்கிறீங்க ஆ நாம் ஏன் இப்படி ஒவ்வொரு படியாக செஞ்சோம்னா இந்த கணக்கை எப்படி எளிமையாக செய்யலாம்னு புரிஞ்சுக்க முடியும் இப்போ இந்த கணக்கை நேரடியாக போடலாமாங்க நாம் இந்த எழுநூற்று நாலில் இருந்து நாளை எடுக்க போகிறோம் அப்படி நாளை தான் நமக்கு எழுநூறு கிடைக்கும் அந்த நாளை பதினெட்டு கூட கூட்டிக்க போகிறோம் ம் சரி சரி எழுநூற்று நாலில் இருந்து நாளை எடுத்தா என்ன வரும் எழுநூறு வரும் இந்த நாளை பதினெட்டு கூட கூட்டினோம்னா இருபத்தி இரண்டு கிடைக்கும் ம் இருபத்ரெண்டுன்னு எழுதிக்கலாம் கூட்டல் எழுநூற்று நாலில் இருந்து நாளை எடுத்துட்டோம்னா அப்போ எழுநூறு கிடைக்கும் இருபத்தி இரண்டு கூட்டல் எழுநூறு எழுநூற்று இருபத்தி இரண்டு இதை வேறு வழியிலையும் நம்ம செய்யலாம் நம்ம எழுநூற்று நாலில் இருந்து நாலை எடுக்கிறதுக்கு பதிலாக எழுநூற்று நாலு கூட ஏதாச்சும் எண்ணெய் கூட்டி எழுநூற்று பத்தாக அதை ஆக்கிக்கலாம் எளிதாக பண்ண முடியலையே அதுக்கு தான் எழுநூற்று நாலு கூட எந்த எண்ணெய் கூட்டினா எழுநூற்று பத்து கிடைக்கும் ம் ஆறு எழுநூற்று நாலு கூட கூட்டினோம்னா எழுநூற்று பத்து கிடைச்சிடும் அப்போது ஆரை பதினெட்டுல இருந்து எடுத்து எழுநூற்று நாலு கூட கூட்டலாமா இங்கே எழுதலாம் வாங்க அதை இந்த பதினெட்டை பிரித்து பன்னிரெண்டு கூட்டல் ஆறுன்னு அடைப்புக்குறி கூட நம்ம எழுதிக்கலாம் கூட்டல் எழுநூற்று நான்கு இதுக்கு சமமாக பன்னிரெண்டு கூட்டல் ஆறு கூட்டல் எழுநூற்று நான்கு இப்போது ஆறு கூட்டல் எழுநூற்று நான்குக்கு அடைப்புக்குறியை போட்டுக்கலாம் இப்போது பன்னிரெண்டு கூட்டல் ஆறு கூட்டல் எழுநூற்று நான்கு எழுநூற்று பத்து இப்போது பன்னிரெண்டு கூட்டல் எழுநூற்று பத்து எழுநூற்று இருபத்தி இரண்டு இந்த இரண்டு வழியிலையும் ஒரே விடை தான் கிடைக்கிது இங்கே எழுநூற்று நால எழுநூறா ஆக்க நால எடுத்து பதினெட்டு கூட கூட்டணும் புரிஞ்சுதா சரி நம்ம அடுத்து ஒரு எடுத்துக்காட்டை பார்க்க போகிறோம் ம் அது இருநூற்று எழுபத்தி ஐந்து கூட்டல் ஐநூற்று தொண்ணூற்றி ஐந்து இந்த எண்களில் எந்த எண்ணெயை மாற்றலாம்னு நினைக்கிறீங்க ஆமாம் ஐநூற்று தொண்ணூற்றி ஐந்து அறநூறு கிட்டே இருக்கிறதால இந்த எண்ணையே நம்ம மாற்றிக்கலாம் ம் ஐநூற்று தொண்ணூற்றி ஐந்து இது கூட அஞ்சை கூட்டணும்னா அறநூறு கிடைக்கும் இந்த இருநூற்று எழுபத்தி ஐந்தில் இருந்து தான் அஞ்சை எடுத்து ஐநூற்று தொண்ணூற்றி ஐந்து கூட கூட்டி அறநூறு ஆக்கினோம் அப்போது இருநூற்று எழுபத்தி ஐந்தில் அஞ்சை எடுத்தால் மீதி இருநூற்று எழுபது கிடைக்கும் இப்போது இருநூற்று எழுபது கூட்டல் அறநூறு இப்போ இதை நாம் எளிமையாக கூட்டலாம் இல்லையா பாருங்கள் ஆ இதை இரண்டு நூறுகள் கூட்டல் ஆறு நூறுகள் அப்போ என்ன கிடைக்கும் எட்டு நூறுகள் கிடைக்கும் அப்போது எட்டுன்னு நம்ம எழுதிக்கலாம் ஏழு பத்துகள் கூட்டல் பூஜ்யம் பத்துகள் ஏழு பத்துகள் ஏழுன்னு எழுதிக்கலாம் அப்போது எண்ணூற்று எழுபது தான் சரியான விடை இதை வேறு வழியில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா இந்த இருநூற்றி எழுபத்தஞ்சை முந்நூறாக ஆக்கலாம் இதை முந்நூறுன்னு நம்ம எழுதிக்கலாம் இருநூற்றி எழுபத்தஞ்சை முந்நூறாக ஆக்க இருபத்தஞ்சை கூட்டணும் இருநூற்று எழுபத்தஞ்சி கூட இருபத்தஞ்சை கூட்டினா ஐநூற்று தொண்ணூற்று தொண்ணூற்றி இருந்து இருபத்தஞ்சை கழிக்கணும் ஐநூற்று தொண்ணூற்று ஐந்தில் இருந்து இருபத்தி அஞ்சு கழிக்கலாம் முந்நூறு கூட்டல் தொண்ணூற்று இருந்து இருபத்தஞ்சை கழித்தா என்ன கிடைக்கும் எழுபது அப்போது ஐநூற்று எழுபதுன்னு நம்ம எழுதிக்கலாம் இப்போ இதை எளிமைய கூட்டலாம் முந்நூறு கூட்டல் ஐநூற்று எழுபது எண்ணூற்று எழுபது எந்த வழியில் செஞ்சாலும் எண்ணூற்று எழுபதுன்னு சரியான விடை கிடைக்கும் ஒவ்வொரு படியாக செய்கிறதுக்கு பதிலாக இப்படி மனக்கணக்கில் எளிமையை கூட்டல் கணக்கை நம்மால் பண்ண முடியும் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரி அடுத்த காணொலியில் பார்க்கலாம்